Hello everyone, once again welcome back to the YouTube channel Crack with Jack. This is Naresh Kumar here. So நேத்து நம்ம கோடட் இனிக்வாலிட்டிஸ் உடைய ஷார்ட்கட் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம டைரக்ட் இனிக்வாலிட்டிஸை எப்படி சால்வ் பண்ணுறது. ஆல்ரெடி இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம ஏற்கனவே டமால் டமால் செஷன்லேயே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன், எப்படி இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே வரீங்க. இனிமேல் அடுத்தடுத்த செஷன்ஸ்க்கு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டைரக்ட் இனிக்வாலிட்டிஸ் ப்ராப்ளத்தை ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அப்புறம் எதுக்கு இந்த டெக்னிக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது இன்னமும் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வரக்கூடிய ப்ரிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் வித்தின் 20 மினிட்ஸில் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்கட்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோடட் இன்இக்வாலிட்டிஸில் சொன்ன மாதிரியே இங்கேயும் ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த கான்செப்டை புரிஞ்சிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக நம்மளுக்கு 5 ஆப்ரேஷனல் சிம்பிள்ஸ் இருக்குது ஓகே இனிக்வாலிட்டிஸில். ஆனால் இந்த கான்செப்டை பொறுத்த அளவில் வெறும் 3 சிம்பிள்ஸ் தான். அது ஏன் அப்படின்றத பின்னாடி நான் சொல்கிறேன். அந்த 3 சிம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். பொதுவாக நம்ம இந்த சிம்பிள் என்னென்னு சொல்லுவோம்னா கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லுவோம். இனிமேல் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கேப்டனும் வைஸ் கேப்டன் காமன் பிளேயர் அப்படின்னு சொல்லி பழகலாம் ஓகே. ஏன்னா இப்போ உங்களுக்கு நம்ம ஒரு புது பேர் கொடுக்க போகிறோம், ஓப்பன் கேட் க்ளோஸ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் கேட் அப்படின்னா என்னது, கேட்டு ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஓப்பன் கேட்டு, க்ளோஸாக இருந்துச்சுன்னா க்ளோஸ் கேட்டு. இப்போ இந்த சிம்பிளை பார்க்கும்போது உங்களுக்கு வாய் இந்த பக்கம் திறந்த மாதிரி இருக்கு இல்லையா, ரைட்டா. அதனால் இந்த ஓப்பன்டு சர்ஃபேஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஓப்பன் கேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதேமாதிரி இந்த பக்கம் க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் கேட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே. ஸோ ஓப்பன் கேட் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் மூவ் பண்ண முடியும், ஆனால் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் மூவ் பண்ண முடியாது. லைக் வைஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன், இது க்ளோஸ். இங்கிட்டிருந்து இங்கிட்டு வர முடியும், ஆனால் இங்கிட்டிருந்து இங்கே போக முடியாது. நேற்று சொன்ன மாதிரி இந்த கேப்லலாம் போகலாமான்னு கேட்கக்கூடாது ஓகே. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் மவுத் மாதிரி ரெண்டு பக்கமும் ஓப்பன். ஸோ அதனால் இந்த பக்கிட்டிருந்து இந்த பக்கிட்ட வரலாம், இந்த பக்கிட்டிருந்து இந்த பக்கிட்ட வரலாம். கீர்த்தி சுரேஷ் ஃபேன் ப்ளீஸ் அப்பாலஜைஸ் ஜஸ்ட் ஃபார் ஜோக் ஓகே. ரெண்டு பக்கமும் ஓப்பன் கேட் ஓகே. இப்போ நான் ஏன் இந்த 2 சிம்பிள்ஸை வந்து ஒமிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் வெரி ஆப்வியஸ். இப்போ நான் இந்த சிம்பிளை இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது இது எனக்கு ஓப்பன் கேட் ஆமாவா இல்லையா, எஸ். அதே மாதிரி இந்த சிம்பிளை நான் இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது இதுவும் எனக்கு ஓப்பன் கேட் தானே. ஸோ இனிமேல் கிரேட்டர் தென் லெஸர் தென் அப்படின்ற வார்த்தையே டைரக்ட் இனிக்வாலிட்டிஸில் இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக ஓப்பன் கேட், க்ளோஸ் கேட், கேப்டன் வைஸ் கேப்டன் காமன் பிளேயர்னு சொல்லி பழகணும். இப்போ அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த டைரக்ஷன்லேருந்து அணுகுறீங்க, எந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்குறீங்கன்றது தான் முக்கியம் ரைட்டா. ஸோ கூல், இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நம்ம ஒரு பேசிக்கான ப்ராப்ளத்துக்கு போகலாம். இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இந்த கான்செப்டை உங்களுக்குள்ளே புகுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஈஸியான ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரியா. ஸோ இப்போ இந்த சிம்க்கான ஆன்சர் எவ்ரி ஒன் நோஸ், பட் ஸ்டில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம கோடட் இனிக்வாலிட்டிஸில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டீம் டயக்ராம் ஃபார்ம் பண்ணோம். கோடடாக இருக்கிறத டீகோட் பண்ணணும். அந்த வேலை இங்கே இல்லை, ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ டீம் டயக்ராம் தேவையில்லை. அடுத்ததான் ஸ்டேட்மெண்ட் பார்ட்ஸ் கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இங்கே அதுவும் பிரச்சனை இல்லை, கண்டினியூஸாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இங்கே ஒரே ஒரு பார்ட்டு தான் இருக்குது. 2-3 பார்ட் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே. இங்கே ஸ்ட்ரைட்டாகவே உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இங்கே என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கொடுக்கப்பட்டுள்ள கன்க்ளூஷனில் எந்த என்டிட்டிக்கு ஓப்பன் கேட் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போது இந்த ஃபஸ்ட் கன்க்ளூஷன் எடுத்துக்கலாமா, இதில் எந்த என்டிட்டிக்கு ஓப்பன் கேட் இருக்குது, ஏக்கு தான் ஓப்பன் கேட் இருக்குது. அப்போ அவர் தான் என்னுடைய சோர்ஸ் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவர் என்னுடைய டெஸ்டினேஷன், எப்பவுமே சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் தான் மூவ் பண்ணும். இதே செகண்ட் கன்க்ளூஷனில் வாங்க, யாருக்கு ஓப்பன் கேட் இருக்குது, ஏக்கு. அப்போ ஏலேருந்து தான் டீக்கு போகணும், இங்கே ஏலேருந்து தான் ஈக்கு போகணும். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா எந்த என்டிட்டிக்கு ஓப்பன் கேட் இருக்குதுன்னு பார்த்து அந்த என்டிட்டிலேருந்து தான் இன்னொரு என்டிட்டிக்கு மூவ் பண்ணும். ஏ டு இ, ஏ டு டி, கிளியர் திஸ் ஐடியா. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு எங்கே சார் மூவ் பண்ணணும், கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட்டில் மூவ் பண்ணணும் இல்லையா. சரி, ஃபஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு போக முடியுமா, முடியும். பியிலேருந்து சிக்கு போக முடியுமா, முடியும். சியிலேருந்து டிக்கு போக முடியுமா, முடியும். டியிலேருந்து ஈக்கு போக முடியுமா சார், முடியாது. ஏன்னா அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கேட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரீச் பண்ண முடியாது. வெனவர் யூ ஃபெயில் டு ரீச் யுவர் டெஸ்டினேஷன், வெனவர் யூ ஃபெயில் டு ரீச் யுவர் டெஸ்டினேஷன், தட் கன்க்ளூஷன் டசன்ட் ஃபாலோஸ். ஆனால் ஏன்னு புரிஞ்சுக்கணும்ல, ஏன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் உங்களால் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியாமல் போகுதோ அப்போலாம் என்ன ஆயிருக்கு தெரியுமா, டிஃப்ரெண்ட் டீம் சிம்பிள்ஸ் அவங்க நடுவில் இருக்குன்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் டீம் சிம்பிள்ஸ் இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியாது, உங்களால் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாமல் போகுது. கேன் யூ கெட் மை பாயிண்ட் வாட் ஐம் சேயிங். ஸோ நம்ம கோடட் இன்இக்வாலிட்டிஸில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஏலேருந்து ஈக்கு போவோம்,
ஒன்று ரெண்டு நாலு சிம்பிள் இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒரே டீம், இவர் வேறு டீம், தப்பு போடுவோம்ல, அதே தான். ஸோ டிஃப்ரெண்ட் டீம் சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிங்கனாலே சேம் டீம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம் இது சேம் டீமா டிஃப்ரெண்ட் டீமான்னு பார்க்குறது இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ரீச் பண்ணாலே சேம் டீம் தான். ஓகே, எஸ், இங்கே வாங்க. ஏலேருந்து நம்ம டீக்கு போகணும். ஏலேருந்து பிக்கு போயாச்சு, பியிலேருந்து சிக்கு போயாச்சு, சியிலேருந்து டிக்கு போயாச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம், டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டாலே கரெக்டா அப்படின்னா கிடையாது. என்ன அர்த்தம், டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டா சேம் டீம் சிம்பிள்ஸ் நடுவில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம், ரிலேஷன்ஷிப் டிரைவ் பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகே, ஆனால் என்ன ரிலேஷன்ஷிப்னு இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரிலேஷன்ஷிப் இஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டின்னு நான் ஏற்கனவே கோடர் இனிக்வாலிட்டிஸில் சொன்னேன். ஏன்னா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிலேஷன்ஷிப். அப்போது 1, 2, 3 இந்த மூணு சிம்பிளை நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம்ல, இது மூணுத்தில் யார் சார் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி? நிறைய பேர் கிரேட்டர் தென் சொல்கிறது என் காலில் உழுது, கிரேட்டர் தென் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கேன் இல்லையா, கேப்டன் சொல்லணும். ஸோ கேப்டனுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. இங்கே கேப்டன் இருந்தார்னா கண்ணை மூடி ட்ரைட்டு போட்டுடணும். அவர் இந்தியன் டீம் கேப்டனா பாகிஸ்தான் டீம் கேப்டனான்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு பார்க்கும்போது இது கிரேட்டர் தென் மாதிரியும் இது லெஸ் தென் மாதிரியும் தோணலாம், பார்க்குறதுக்கு தோணலாம். ஆனால் ஆக்சுவலாக அவங்க டிஃப்ரெண்ட் டீம் சிம்பிள் கிடையாது, அவங்க சேம் டீம் சிம்பிள் தான். இந்நேரத்துக்கு அவங்க டிஃப்ரெண்ட் டீம் சிம்பிளாக இருந்தால் என்ன இருந்திருக்கும் தெரியுமா, டெஸ்டினேஷனே ரீச் பண்ண முடியாமல் போயிருந்திருப்பீங்க, ரைட்டா? அப்போது டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டாலே அவங்க சேம் டீம் தான் அர்த்தம். கேன் யூ கெட் மை பாயிண்ட்? இதுதான் இந்த டெக்னிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனூட் ட்விஸ்ட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டால் சம்மே முடிஞ்சு. ஓகே, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டி லெஸ் தென் ஏவை ஏ கிரேட்டர் தென் டின் எழுதலாமா எழுதக்கூடாதா? சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சிம்பிள்ஸ் இன்வெர்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஏ கிரேட்டர் தென் டின் எழுதலாமா இல்லையா? இப்போ ஏ டு பி, பி டு சி, சி டு டி ரீச் பண்ணிட்டோம், ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கிரேட்டர் தென் ட்ரூ. இது ட்ரூனா இதுவும் ட்ரூ தானே? எப்படி கோடர் இன்இக்வாலிட்டிஸில் ஃபார்வர்டில் போகும்போது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கணும், ரிவர்ஸில் போகும்போது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியோட ஆப்போசிட் இருக்கணும்னு பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வேணால் அவங்க டிஃப்ரெண்ட் டீமாக தெரியலாமே தவிர, ஆனால் அவங்க டிஃப்ரெண்ட் டீம் கிடையாது, சேம் டீம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட் டீமாக இருந்திருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும், யூ ஃபெயில் டு ரீச் யுவர் டெஸ்டினேஷன். உங்களால் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியிருக்க முடியாது, புரியுதா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். முடிஞ்சு, இனிமேல் எல்லா சமயம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? எஸ், ஃபஸ்ட்டு பியிலேருந்து யூக்கு நம்ம போகணும். பியிலேருந்து யூ, ஏன்னா பிக்கு தானே ஓப்பன் கேட்டிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை பி இருக்குது? ஒரே ஒரு பி தான் இருக்குது. ஸோ இந்த பியிலேருந்து எங்கேயாச்சும் மூவ் பண்ண முடியுமா நம்மளால்? இந்த பியிலேருந்து எங்கேயாச்சும் மூவ் பண்ண முடியுமா சார்? முடியாது. ஏன்னா எடுத்தோடனே அங்கே தடுப்பு சோறு போட்டான், எடுத்தோடனே க்ளோஸ் கேட். ஸோ பியிலேருந்து எங்கேயுமே போக முடியாதுன்னு போது எப்படி யூக்கு மட்டும் போக முடியும்? கண்ணு முடிட்டு தப்பு. வித் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் சொல்லலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய கன்வென்ஷனல் மெத்தட்லையோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க மெத்தட்லையோ அட்லீஸ்ட் நீங்கள் ப்ராப்ளத்தை பார்க்கணும் ஓரளவுக்காச்சும். இங்கே அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, சிம்பிள். அதே மாதிரி இதுக்கு டிமெரிட் கிடையாது. ஒரு ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம வேறு வேறு மாதிரி எதுவும் சொல்லவே மாட்டோம். நம்ம வந்து ஒரு தடவை சொன்னால் இல்லை, இப்போ நான் என்னென்ன சொல்கிறேனோ அதே தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவேன். வாட் எவர் ஐ எம் சேயிங் நவ் தட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ். அடிக்கடி சேஞ்ச் பண்ணவே மாட்டோம். என்னென்ன சொல்கிற ஸ்டெப் சொல்கிறோமோ அதே ஸ்டெப்ஸ் தான் எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, அதை அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியராக இருக்கும். ஓகே, எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பியிலேருந்து எங்கேயுமே போக முடியாது, அப்போ நம்ம யூக்கும் போக முடியாது. ஸோ கண்ண மூடிட்டு தப்பு. அடுத்ததாக வியிலேருந்து டீக்கு போகணும். வி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. வியிலேருந்து யூக்கு போயிட்டேன், ரைட்டா? யூலேருந்து இந்த யூக்கு ஜம்ப் பண்ணுறோம். ஏன்? நம்மளோட அல்டிமேட் எய்ம் டீயை ரீச் பண்ண முடியுதா இல்லையான்னு செக் பண்ணணும் அதானே. அப்போ கண்டினியூவேஷன் இருக்கிற இடத்துலலாம் போயிட்டே இருக்கணும். யூலேருந்து யூக்கு ஜம்ப் பண்ணுறமே ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இவங்க உஷானா இவங்களும் உஷா தான், ரைட்டா? அதனால் இங்கேருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ டு யூ. இப்போ பாருங்கள், யூலேருந்து அடுத்தது கியூக்கு போகலாம், ரைட்டா? கியூலேருந்து ஆறுக்கு போகலாம், பட் நோ யூஸ். நம்மளுக்கு தேவையானது டீயை ரீச் பண்ணணும். அப்போ இந்த கியூலேருந்து இந்த கியூக்கு தான் ஜம்ப் பண்ணும், ரைட்டா? இந்த கியூலேருந்து பீக்கு போகலாம், பட் நோ யூஸ். கியூலேருந்து எஸ்ஸுக்கு வர முடியுமா? முடியாது, ஏன்னா இங்கே என்ன இருக்குது, கேட்டு க்ளோஸ் ஆகிருக்கு, சரியா? அப்போ தப்பு. ஆனால் இங்கே ஒரு 2-3 seconds எக்ஸ்ட்ரா ஆகுதே சார் பார்த்துட்டு போகிறதுக்கு அப்படின்னா, எஸ் இட் டேக்ஸ். பட் இதையும் நம்ம வேறு மாதிரி சால்வ் பண்ணலாம். என்னென்னா, நான் நேற்று சொன்ன மாதிரி இப்போ பாருங்களேன், த ஒன்லி வே டு ரீச் டீ இஸ் பை டீயை எங்கிருந்து மட்டும் ரீச் பண்ண முடியும் சார்? எஸ்ஸிலிருந்து மட்டும்தான் ரீச் பண்ண முடியும், ஆமாம் தானே? பட் எஸ்ஸுக்கு வேற எங்கேயாச்சும் ரீச் பண்ண முடியுமா? எஸ்ஸை வேற எங்கேயாச்சும் ரீச் பண்ண முடியுமா? முடியாது. கேன் கெட் மை பாயிண்ட்? நேற்று சொன்ன மாதிரி தான், பாண்டிச்சேரி சென்னை நடுவில் நிறைய செக் போஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் க்ளோஸ்னாலும் க்ளோஸ் தான், கடைசி செக் போஸ்ட் க்ளோஸ்னாலும் க்ளோஸ் தான். ஸோ இந்த சம்ம குவிக்காக சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னா, சோர்ஸுக்கு பக்கத்தில் க்ளோஸ் கேட் இருக்கான்னு பாருங்கள், அதேமாதிரி டெஸ்டினேஷனுக்கு முன்னாடி க்ளோஸ் கேட் இருக்கான்னு பாருங்கள். இது ரெண்டு இருந்துச்சுனாலும் உடனே தப்பு போட்டுடலாம். நம்ம விதி, நடுவில் ஒரு க்ளோஸ் கேட் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, தட் வி நீட் டு. அது எல்லாருக்குமே பொதுவானது.
புரியுதா? இப்போ வந்து நம்மளுக்கு காம்படிட்டர்ஸ்க்கும் நம்மளுக்கும் தான், ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கும் சண்டை கிடையாது இல்லையா? காம்படிட்டர்ஸோட வேகமாக போடணும். அப்போ இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்கட்ஸையும் தெரிஞ்சுக்கணுமே தவிர, அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லைனா உனக்கும் ஒன்றும் இல்லை, அவனுக்கும் ஒன்றும் இல்லை. உனக்கும் அதே ஷார்ட்கட் தான், அவனுக்கும் அதே ஷார்ட்கட் தான், சரியா? சில ப்ராப்ளம் கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா அவனுக்கும் அதே டைம் எடுக்கும். நீ என்ன பண்ணணும், இருக்கிறதுல பெஸ்ட் மெத்தட் என்னவோ அதை கற்று வச்சுக்கணும், சரியா? காம்படிட்டர்ஸ் விட அந்த ஈக்குவல் டஃப் கொடுக்கறதுக்கு, ரைட்டா? அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பொதுவானதாகிடும். இது தெரிஞ்சிக்காமல் விடுறது தான் தப்பு. ஓகே, எஸ். இப்போ இந்த செம சால்வ் பண்ணுங்கள். இந்நேரத்துக்கு நீங்களாம் கொஞ்சம் வெல்வெஸ்ட் ஆகிடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். டென் மினிட்ஸில் யூ கேன் சால்வ். இசட்லேருந்து எஸ்ஸுக்கு போகணும். இப்போ இந்த இசட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏ க்ளோஸ் கேட் இருக்குது, கண்ணை மூடிட்டு தப்பு போட்டுடலாம். ஒரே ஒரு ரிசல்ட் தானே இருக்குது, இங்கே இன்னொரு ரிசல்ட் இருக்குல்ல, அதையும் செக் பண்ணுமா இல்லையா? யூ ஜீப்ரானா, இதுவும் ஜீப்ரா தான். ஸோ இந்த ரிசல்ட்லேருந்து தான் வேறு எங்கேயும் போக முடியாது தவிர, ஆனால் இங்கே ஒரு ரிசல்ட் இருக்குது, அதை நம்ம செக் பண்ண தவறிடக்கூடாது, புரியுதா? சரி, இந்த ரிசல்ட்லேருந்து யூக்கு போகிறோம், இந்த யூலேருந்து இந்த யூக்கு ஜம்ப் பண்ணுறோம், யூலேருந்து எஸ்ஸுக்கு போக முடியுமா? முடியாது, ரைட்டா? இதை நீங்கள் வேறு விதமாகவும் செக் பண்ணி பார்க்கலாம். எஸ்ஸுக்கு போகிற எந்த வழியுமே ஓப்பனாக இல்லை. சிம்பிளி பை செக்கிங் த எஸ்ஸு, எங்கேருந்துமே எஸ்ஸை ரீச் பண்ண முடியாது. ஸோ கண்ணை மூடிட்டு தப்பு. ஓகே, அடுத்ததாக இப்போ பாருங்கள், எக்ஸ் டு ஒய் போகணும். எக்ஸ் இங்கே இருக்குது, எக்ஸிலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம இசட்டுக்கு போகலாம். இசட்லேருந்து இசட்டுக்கு ஜம்ப்பு, இசட்லேருந்து யூ, யூலேருந்து ஒய், ரீச் ஆயாச்சு. டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டா போதுமா? எந்தெந்த சிம்பிள்ஸ்லாம் க்ராஸ் பண்ணி வந்திருக்கீங்க? 1, 2, 3 உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி எழுதும். பாருங்கள், எக்ஸ்லேருந்து இசட்டு, இசட்லேருந்து இசட்டு ஜம்ப்பு, யூவு, ஒய், ரீச் ஆகிட்டோம். இப்போ எந்தெந்த சிம்பிள்லாம் க்ராஸ் பண்ணியிருக்கீங்க? 1, 2, 3 இதில் யார் ஐஎஸ் ப்ரையாரிட்டி? கேப்டன். இங்கே கேப்டன் இருக்காரா? ரைட், முடிஞ்சு. அவர் இந்தியன் டீம் கேப்டனா பாகிஸ்தான் டீம் கேப்டனான்னு செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்ஸ் யூ ரீச் யுவர் டெஸ்டினேஷன், கிரேட்டர் தென், லெஸர் தென், போத் ஆர் சேம் அக்கார்டிங் டு அவர் ஷார்ட்கட். ஓகே, டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுக்கு பிறகு அவங்க சேம் டீமா டிஃப்ரெண்ட் டீமா, கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னாலாம் செக் பண்ணாதீங்க. ரீச் பண்ணிட்டீங்கனாலே அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான். அதனால தான் சொன்னோம், நம்மகிட்ட மொத்தம் 3-3 சிம்பிள் தான் இருக்குது, கிரேட்டர் தெனும் லெஸ் தெனும் ஒன்று அப்படின்னு. ஓகே, ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துங்க, எம்லேருந்து ஈக்கு போகணும். இங்கே பாருங்கள், நிறைய பாட்டு இருக்குது, கவலையே பட வேண்டாம், மெர்ஜ் பண்ண தேவையே இல்லை. எம்லேருந்து இ, அவ்வளோதான் இல்லையா? எம்லேருந்து எஸ்ஸு, எஸ்ஸுலேருந்து டி, டீலேருந்து இ, முடிஞ்சு, சரியா? என்னென்ன சிம்பிள்லாம் க்ராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, வைஸ் கேப்டன், காமன், வைஸ் கேப்டன், ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வைஸ் கேப்டனுக்கு, ஆனால் இங்கே இருக்கிறதும் யார்? கேப்டன். தப்பு, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி மஸ்ட் ப்ரெசன்ட்டு, அப்போ தான் ரைட்டு. ஓகேவா? எஸ், ஓகே, அடுத்து போயிடலாம். எம்லேருந்து இ, அதே தான், ரீச் பண்ணிட்டீங்க, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வைஸ் கேப்டனுக்கு இருக்குது, ஆனால் என் காமன் பிளே போட்டால் ரெண்டுமே தப்பு. ஆனால் தீஸ் டூ மேக்ஸ் எய்தர் ஆர், எய்தர் ஆர் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லலாம், சரியா? அதை அப்புறம் பார்க்கலாம். ஓலேருந்து எஸ்ஸுக்கு போகணும், ஓலேருந்து ஒய், ஒய்லேருந்து வேறு எங்கேயாச்சும் போக முடியுமா சார்? ஓலேருந்து ஒய்க்கு போயிட்டீங்க, சரி, ஒய்லேருந்து வேறு எங்கேயாச்சும் போக முடியுமா? முடியாதுல்ல, அப்போ தப்பு, முடிஞ்சு. ஆனால் இது ரெண்டு மட்டும் எய்தர் ஆர். கிளியர் திஸ் ஐடியா? கேன் யூ ஆல் ஃபாலோ மீ? உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா? இப்போ சொல்லுங்கள், 2-3 செகண்ட்ஸில் நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா இல்லையா? கோடர் இன்இக்வாலிட்டிஸ் 30 செகண்ட்ஸில் இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸ் தான். அப்போ 5 ப்ராப்ளத்துக்கு 25 செகண்ட், இன்னும் 20 செகண்டாக கூட சுருக்கலாம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா. ஓகே, ஜி டு பி, ஜி இங்கே இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள், எங்கே இருந்தாச்சும் பிக்கு வர முடியுமா சார்? எங்கே இருந்தாச்சும் பிக்கு வர முடியுமா? முடியாது, கெட் க்ளோஸ்ட். இன்னொரு பி இங்கே இருக்குது, இந்த பிக்கு எங்கே இருந்தாச்சும் வர முடியுமா சார்? முடியாது, அதை வச்சுட்டு கண்ண முடி தப்பு போடலாம். டைம் சேவிங் இதெல்லாம். ஓகே, எஸ், கடைசி செக் போஸ்ட் க்ளோஸாக இருக்குது ரெண்டு இடத்துலையுமே. அடுத்ததான் ஏ டு ஹச், ஹச் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ ஏலேருந்து எஃப், எஃப்லேருந்து இ, இலேருந்து ஹச். ஓகே, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கேப்டன் இருக்கார், முடிஞ்சு. அடுத்து சி டு ஹச், இது நீங்கள் கண்ணை மூடி தப்பு போட்டுடலாம். ஏன்னா சிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் ஃபுல்லாகவே காமன் பிளேயர் இருந்தால் மட்டும்தான் இது கரெக்டாகும். ஏன்னா அப்போ தான் அவர் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஆவார், அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால் இது கண்ணை மூடிட்டு தப்பு போட்டுடலாம். பட் இன்கேஸ் சி டி இருந்து, டி இ இருந்து, இ ஹச் இருந்தால் வேணா இது கரெக்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 3 சிம்பிளை க்ராஸ் பண்ணியிருப்போம், 3 சிம்பிளையும் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, காமன் பிளேயர் தான், அங்கேயும் காமன் பிளேயர் இருக்கார். ஸோ ரைட், அப்படி பண்ணலாம், மற்றபடி தப்பு. ஓகே, ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதெல்லாம் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் ஹெல்ப்ஸ். இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கிவ் யுவர் சப்போர்ட், ஃபியூச்சரில் இன்னும் இந்த மாதிரியான நிறைய ஷார்ட்கட் வீடியோஸை கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். அண்ட் மெயின்ஸ் லெவல் வீடியோஸும் கண்டினியூ பண்ணுவோம், கிரிட்டிக்கல் ரீசன்ஸையும் நம்ம டச் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வீடியோ இந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ்குமார். டடபா பாய், டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ.